காடை முட்டையை இப்படி சுட்டு சாப்பிடலாமா? ஸோ அப்படி நம்ம வீட்டு காடைகள் எல்லாமே கடைசி ஒரு நாளில் போட்டு மொத்த முட்டையும் பவுலில் கலெக்ட் பண்ணி மாடி தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பெரிய மண் சட்டியில் கொஞ்சம் செம்மண் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா களிமண் பதத்துக்கு மண்ணை பிசைஞ்சிட்டு எடுத்த காடை முட்டை ஒன்றொன்றுத்தையும் அந்த செம்மண்ணில் வச்சு நல்லா விரிசல் உள்ளாத அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சி நம்ம மாடி தோட்டத்து விறகு அடுப்பை பற்ற வச்சு உருண்டை பிடிச்ச காடை முட்டை ஒவ்வொன்றத்தையும் அந்த விறகு அடுப்பில் போட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த அனல்லையே வேக வச்சு எடுத்து பிறகு அந்த மேலே இருக்கிற மண்ணை வந்து உடச்சிட்டு அந்த முட்டை ஓடியும் உரிச்சிட்டு அந்த அனலில் வந்த முட்டையை எடுத்து சும்மா கடிக்கும் போது எப்படி இருக்கும்னா புத்திசாலி அவனை விட நான் அதிர்ஷ்டசாலி. ஓஹோ